விராட் கோலி அணியில் இல்லாத நேரங்களில் அவரது இடமான மூன்றாவது பொசிஷனில் களமிறங்கி தற்போது ஸ்ரேயாஸ் அய்யர் அதிரடி காட்டி வருகிறார். அதன்படி இலங்கை அணிக்கு எதிரான 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் 3 போட்டிகளிலும் அரைசதம் விளாசி மொத்தம் 204 ரன்கள் குவித்துள்ளார். இதன் மூலம் T20 தொடரில் அதிக ரன்கள் குவித்த விராட் கோலியின் சாதனையையும் தற்போது ஸ்ரேயாஸ் அய்யர் முறியடித்துள்ளார். இதனால் உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் ஸ்ரேயாஸ் அய்யர் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளார். ஆனால் அவர் எந்த இடத்தில் களமிறங்குவார் என்பதுதான் தற்போது குழப்பமாக இருந்து வருகிறது. இதனிடையே பேட்டி ஒன்றில் பேசிய ஸ்ரேயாஸ் அய்யர், என்னிடமோ அணியின் பயிற்சியாளர்களிடமோ நான் எந்தவித எதிர்பார்ப்பையும் வைத்திருப்பதில்லை, ஏனென்றால் அணியில் அந்த அளவுக்கு அதிகமான போட்டி நிலவுகிறது. ஒவ்வொரு வீரர்களும் ஆட்டத்தை வெல்லும் திறன் படைத்தவர்களாக உள்ளனர். மேலும் எனக்கு வழங்கப்படும் ஒவ்வொரு தருணத்தையும் வாய்ப்பையும் நான் அனுபவிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு முறை களமிறங்கும் போதும் போட்டியை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என நினைக்கிறேன். அதே சமயம் நான் பேட்டிங் செய்வதற்கு சிறந்த வரிசை எது என்று கேட்டால் 3வது வரிசையை சொல்வேன் என ஸ்ரேயாஸ் அய்யர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தொடர்ந்து ஸ்ரேயாஸ் அய்யர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் பட்சத்தில் கோலியின் இடத்தை கூடிய விரைவில் பிடிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.